பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளத்திலிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் என்றும் மறவேனே. ஞானத்தை பாலாக்கி எனது பசியை போக்கிய என் தாய் திருமதி பிரியாமணிக்கும் ஆத்யாத்மிக நிதி சேனல் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய பதிவில் குங்குமம் வைத்து கொள்ளும் பொழுது பாராயணம் செய்ய வேண்டிய மந்திரத்தை பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவர்களுக்காக அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மேலே ஐ பட்டன்லேயும் இப்போது டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக கிரகணத்தை பற்றி பார்ப்போம். கிரகணம் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே அது ஒரு ஜோதிடம் சார்ந்த விஷயமாக தான் கருதப்படுது. ஆனால் அறிவியல் ரீதியாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் கிரகணத்தை பற்றி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் 2021 மொத்தமாக 4 கிரகணங்கள் வரப்போகுது. அதில் முதல் கிரகணம் சந்திர கிரகணம் மே 26 முடிஞ்சிச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து சூரிய கிரகணம் வரப்போகுது. வைகாசி 27 அம்மாவாசை தினத்தன்று நமக்கு சூரிய கிரகணம் வரப்போகுது. அதாவது ஆங்கில தேதிப்படி ஜூன் 10 இந்த சூரிய கிரகணம் வரப்போகுது. இந்த சூரிய கிரகணம் அப்படின்றது முழு சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் அப்படின்னா சூரியன் சந்திரன் பூமி அப்படின்ற இந்த 3 ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்கும். அது மட்டும் இல்லாமல் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் வரும் பொழுது இந்த கிரகணம் ஏற்படும். நம்மளுடைய சாஸ்திரங்கள் கிரகணத்தை பற்றி என்ன சொல்லுதுன்னா, தேவர்களும் அசுரர்களும் பார் கடலை கடையும் பொழுது அதிலிருந்து அமிர்தம் தோன்றுச்சு இல்லையா, அந்த அமிர்தத்தை அசுரர்கள் பருகணுன்ற பேராசையில் மாறுவேடம் அணிந்து அமிர்தத்தை பருக வந்தாங்க. 2 அசுரர்கள் அப்படி தேவர்கள் போல் மாறுவேடம் அணிந்து வந்தாங்க. சூரியனும் சந்திரனும் அது அசுரர்கள் தான், அது தேவர்கள் கிடையாதுன்னு கண்டுபிடிச்சு இந்த விஷயத்த விஷ்ணு பரமாத்மா கிட்ட சொன்னாங்க. விஷ்ணு பரமாத்மா கோபம் அடைந்து தன்னுடைய சக்ராயுதத்தால் அந்த 2 அசுரர்களையும் கொன்றார். தலையும் உடம்பும் துண்டிக்கப்பட்ட நிலையில் அசுரதலையும் பாம்புடலும் கொண்டதை கேது அப்படின்னும் பாம்பு தலையும் அசுர உடம்பையும் கொண்டதை ராகு அப்படின்னும் சொன்னாங்க. அதனால தான் நமக்கு 2 விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ராகு கிரகஸ்தம் அப்படின்னும் கேது கிரகஸ்தம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ராகு மறைக்கும் பொழுது அதை ராகு கிரகஸ்தம் அப்படின்னும் கேது மறைக்கும் பொழுது அதை கேது கிரகஸ்தம் அப்படின்னும் சொல்லுவோம். வரக்கூடிய ஜூன் 10 நிகழக்கூடிய சூரிய கிரகணமானது ராகுவுடன் சூரியன் கூடியதாக தான் இருக்கும். கிரகணம்னா என்ன, சூரிய கிரகணம்னா என்னன்றதை பார்த்துருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு இந்த கிரகணம் எப்போ ஆரம்பித்து எப்போ முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கும். வரக்கூடிய ஜூன் 10 வரக்கூடிய இந்த முழு சூரிய கிரகணமானது 1:42 ஆரம்பித்து 6:41 நிறைவு பெறும். ஆனால் இந்த சூரிய கிரகணம் நம்மளுடைய இந்தியாவிற்கு எந்த விதமான பாதிப்பையும் தராது. ரஷ்யா போன்ற நாடுகளில் தான் இந்த முழு சூரிய கிரகணத்துடைய பாதிப்பு இருக்கும். இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இதனால தோஷங்கள் எதுவும் ஏற்படுமா, எந்த நட்சத்திர ராசிக்காரர்களை இது பாதிக்கும் அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பயப்படவே வேண்டாம், நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றனால நீங்கள் எப்பையும் போல செய்யக்கூடிய வேலைகளை எந்த ஒரு பயமும் அச்சமும் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். அதையும் மீறி எங்களுக்கு பயமாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய மக்கள் அந்த கிரகண காலத்தில் இறைவனுடைய நாமங்களை தொடர்ந்து உச்சாரணம் செய்யலாம். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், மன நோயாளிகள் இவங்கள்லாம் எப்பையும் போலவே இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஒரு பாதுகாப்புக்காக அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகாமல் வீட்டிலையே இருக்கிறதும் அவசியம். இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றத நாசாவே தெரியப்படுத்தியிருக்கனால எல்லாரும் தைரியமாக உங்களுடைய வேலைகளை எப்பவும் போல செய்யலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆத்யாத்மிக நிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதற்கு முந்தைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலைன்னா நம்ம சேனலில் ஹிந்து தர்மா அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கும், அதையும் பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் உற்றார் உறவினரோடும் பகிர்ந்து அவங்களுக்கும் கிரகணத்தை பற்றி தெரியப்படுத்துங்க.
தேவி முப்பரையுடைய ஆசிர்வாதத்தோட உங்க மூலாதாரத்துல இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியானது மேலெழும்பி அது சகஸ்ராதலத்தை அடைஞ்சு ஞானமானது உங்களுக்கு உண்டாகணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் பகீரதியை தன்னகத்தே கொண்ட பார்சதையோனோட ஆசிர்வாதத்தோட இந்த நாள் இனிய நாளா அமையும்.